ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி ஹண்ட்ரட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து மூணாவது பாடம் அறிவியலில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ வந்து பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து சயின்ஸில் வந்து தேர்டு பாடம் என்னென்னா நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள் அதை பற்றி ஓகேவா ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபுல்லாக பாக்ஸ் டைப்பில் என்னென்ன இருக்கோ உங்களுக்கு தெரியுமா அது எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கலனா அந்தையும் தயவுசெய்து பாருங்கள் நம்ம வரிசையாக சிக்ஸ்த்லேருந்து டென்த்து வரைக்கும் வந்து கண்டினியூவாக போக போகிறோம் ஸோ கண்டிப்பாக வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க ஈஸியாக முடிச்சிடலாம் ஓகேவா ஸோ நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் ஓகேவா ரொம்ப பெருசாக தான் இல்லை அந்த பாடமும் சிக்ஸ்த்து தானே ஸோ ரொம்ப சின்னதாக இருக்குது மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸ் கூட வராது அவ்வளோ கண்டென்டாக இல்லை கம்மியாக தான் இருக்குது ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து திண்மம் திரவம் வாயு ஓகேவா ஸோ திண்மம் திரவம் வாயு இதில் வந்து சும்மா சிம்பிளாக கொடுத்துருக்காங்க அதாவது மிக குறைந்த இடைவெளியுடன் திண்மத்தில் துகள்கள் நெருக்கமாக போயிருந்தன அதாவது கல்னால் அதுக்குள்ளே வந்து கேப்பே இருக்காது ரொம்ப ரொம்ப கேப்பே இல்லாமல் இருக்கனால தான் அதை வந்து திண்மம்னு சொல்கிறோம் அதே மாதிரி திரவம் அப்படின்னா திண்மத்தை விட திரவத்தில் குறைந்த இடைவெளியுடன் தாறுமாறாக அல்லது ஒழுங்கற்ற நிலையில் துகள்கள் அமைந்துள்ளன எடுத்துக்கட்டு நீர் வாயு அப்படின்னா ஏகப்பட்ட கேப் இருக்கும் எல்லா பக்கமும் வந்து போகக்கூடியது ஓகேவா ஸோ இந்த மூணுக்கான டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அடுத்து வந்து இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியமானது இதில் மேபி கேட்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து திர்மம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சேப் இருக்கும் வறுமன் இருக்கும் ஆனால் திரவத்துக்கு வந்து அப்படி கிடையாது ஓகேவா திரவம் அது கொ கொழுக்கலன்களின் வடிவத்தை விடுகிறது இப்போ நம்ம ஒரு கிளாஸில் வந்து தண்ணி ஊற்றுனோம்னா அதோடைய சேப்பு தான் அது ஓகேவா ஸோ வாய்க்கு வந்து பருமனே கிடையாது அதேமாதிரி வந்து திர்மத்தை வந்து நம்ம ப்ரெஷர் பண்ணோம்னா அது வந்து ஒரு அழுத்தத்திற்கு வந்து உட்படாது திரவம்னால் லைட்டாக வந்து உட்படும் வாயு வந்து அப்படி க பண்ணவே முடியாது எங்கிட்டாச்சும் டச்சு போயிடும் அடுத்து துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி மிகவும் குறைவு துகள்கள் மிக நெருக்கமாக அமைந்திருக்கும் சுதந்திரமும்னு சொல்கிறோம் அதே மாதிரி துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி வந்து அதிகம் ஓகேவா ஸோ துகள்கள் நெருக்கமாக அமைந்திருக்காது எனவே இது எப்படி கேட்பாங்கன்னா நம்ம இந்த மாதிரி கொடுத்துருவாங்க துகள்கள்னு கொடுத்துட்டு நம்மளை குழப்பிடுவோம் என்னடா இது துகள்களுக்கு இடைவெளி இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து குழம்பிடுவோம் ஸோ இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து வந்து துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி வந்து மிக மிக அதிகம் துகள்கள் மிகவும் தளர்வாக அமைந்திருக்கும் ஸோ அந்த இடைவெளி தான் வந்து மேட்ரு இடைவெளி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது திண்மம் அதிகமாக இருந்துச்சுன்னா வாயு ஒரு ஒரு நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா திரவம் ஓகேவா ஸோ துகள்கள் ஒன்றை ஒன்று அதிக அளவில் ஈர்க்கும் திண்மம் அப்படின்னா திரவம் வந்து திரவத்தின் துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை திண்ம பொருளின் உள்ளதை விட கம்மி அப்படின்றாங்க சரியா ஸோ வாயுவின் வாயுவின் துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை மிகவும் குறைவு அப்படின்றாங்க அடுத்து வந்து திண்மத்தில் உள்ள துகள்களை வந்து எளிதில் வந்து நக நகர்த்தவே முடியாது ஓகேவா எளிதில் நகராது திரவத்தின் துகள்கள் நகரும் வாயுவின் துகள்கள் அங்கும் இங்கும் தொடர்ந்து அங்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ இதில் மேபி கேட்க ஒரு சின்ன சான்ஸு அடுத்து வந்து ஓகே ஒரு கலவை அதாவது ஒரு கலவை அப்படின்றது வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரே தன்மையுடைய துகள்களை கொண்ட தூய்மை அற்ற பொருளாகும் கலவை அப்படின்னா தூய்மை அற்றது ஒன்றுக்கும் மேற்பட்ட தன்மையில் துகள்கள் சேர்ந்திருந்தால் தான் அது கலவை அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கலவையுடைய பகுதி பொருட்கள் எந்த விகிதத்திலும் கலந்துருக்கும் ஓகேவா ஸோ கலவைனா அது இந்த ரேசியோவில் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது அது எப்படி வேணால் இருக்கலாம் ஓகேவா அடுத்து பார்த்தோம்னா இது துணி துவைக்கும் இயந்திரம் ஓகேவா துணி துவைக்கும் இயந்திரம் மூலம் ஈரம் ஈரம் நிறைந்த துணிகளிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டு அவை உலர்த்தப்படுகின்றன வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறோம்ல அந்த இதுதான் ஓகேவா இது வந்து மைய விளக்கல் என்ற பெயர் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடிக்கடி கேட்பாங்க ஸோ மைய விளக்கல் அதாவது துணி துவைக்கும் இயந்திரம் வந்து எந்த விதம் எந்த விதமான விசை அப்படின்னு கேட்பாங்க மைய விளக்கு விசை ஓகேவா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது இதிலிருந்து கேட்டால் இந்த கொஸ்டின் கேட்கலாம் அடுத்து உமி உமியை வச்சு ஒரு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்த்தோம்னா உமி அப்படின்றது வந்து விதை அல்லது தானியத்தை சுற்றி காணப்படும் கடினமான அப்படி இல்லைன்னா ஒரு பாதுகாப்பான உரை அப்படின்றாங்க ஸோ உமின்றது வந்து ஒரு இன்சு எப்படி சொல்ல ஒரு ஒரு சேஃப்டியாக இருக்கிறதுக்காக ஓகேவா அரிசியின் வளர்நிலை காலங்களில் இது அரிசியை பாதுகாக்கிறது கட்டுமான பொருளாகவும் உரம் உரமாகவும் மின்காப்பு பொருளாகவும் எரிபொருளாகவும் இது பயன்படுகிறது அப்படின்னாங்க ஸோ உமின்றது அதோடைய பயன்களை மட்டும் கரைட்டாக பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பெரும்பாலான இல்லங்களில் நீரில் உள்ள மாசுக்களை நீக்குவதற்காகவும் கிருமிகளை புறவுதா கதிர்களை கொண்டு அழிப்பதற்காகவும் வணிக ரீதியிலான நீர் வடிகட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன அதாவது தண்ணீரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கெமிக்கல்ஸ் அதை ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா புறவுதா கதிர்கள் ஓகேவா யூவி ரேஸை வச்சு இது பண்ணால் அதெல்லாம் வந்து அழிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக வந்து ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ்லாம் எல்லாம் வைக்கிறாங்களே நீர் வடிகட்டிகள் அதான் சொல்கிறாங்க எதிர்சவ்வடு பரவல் ஆர்ஓ ஸோ இது வந்து ஒரு இதாக கேட்டிருந்தாங்க ஆர்ஓ அப்படின்னா ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் எதிர் எதிர்சவ்வுடு பரவல் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இந்த முறையில் நீரில் உள்ள மாசுக்கள் நீக்கப்பட்டு நீர் வந்து சுத்திகரிக்கப்படுகிறது ஓகேவா ஸோ ஆர்ஓ வந்து என்னென்னா எதிர் சவ்வடு பரவலில் வந்து இயங்கும் இது ஏதோ கட்டுமானத்துறை எக்ஸாமில் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கேள்வியை அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பெருசாலாம் இல்லை அவ்வளோதான் மேட்டருக்கு இந்த படத்தில் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம ஃபுல்லாக சிக்ஸ்துலேருந்து டென்த்து வரைக்கும் எல்லா லெசனுமே ஒரு லெசன் கூட விட வேணாம் ஜஸ்ட்டு பாக்ஸில் இருக்கிறத மட்டும் பார்த்துருவோம் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து ஒரு அஞ்சாறு கேள்வி கூட கேட்க வாய்ப்புகள் இருக்குது சில சில எக்ஸாமில் நான் சொல்கிறது மெயினான எக்ஸாமில் குரூப் டூ குரூப் ஃபோரில் மற்ற லேபர்ஸ்டன் எக்ஸாமுக்கு இபி எக்ஸாமுக்கெல்லாம் வந்து சயின்ஸ் அதிகமாக வந்துச்சுன்னா அவங்க ஓப்பன் கொஸ்டின் தான் கேட்பாங்க ஸோ ஓப்பன் கொஸ்டினெலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின் எடுத்து கொடுத்துருவாங்க தெரியாமல் போயிடும் ஸோ எல்லாருமே வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா அதுதான் நமக்கு வேணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம்